Hello students, today we are going to learn second part of chapter 2. Accounting principles. Accounting principles are the basis norms and assumptions developed and established as the basis for accounting system. Principles அப்படின்றது நம்மளோட accounts கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு கொடுத்திருக்கிற வழிமுறைகள் தான் principles. What concept means a notation or abstraction which is generally accepted? கணக்கியல் கருத்துக்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது நம்மளோட அக்கௌண்ட்ஸை பர்மனண்ட்டாக கரெக்டாக நம்ம ட்ரூத்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் மூலமாக நிறைய கான்செப்ட்ஸை சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த கான்செப்ட்ஸ் அப்ளிகபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் சொல்லுது. இது பர்மனண்ட்டான ஒரு நம்மளோட ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை கரெக்டான விதத்தில் வெளியிடுறதுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். The important accounting concepts are business entity concept, money measurement concept, going concern concept, cost concept, dual aspect concept, periodicity concept, matching concept, realization concept, objective evidence concept, accrual concept, convention of consistency, convention of full disclosure, convention of materiality, convention of conservatism or prudence. Business entity concept. இந்த business entity concept என்ன சொல்கிறது அப்படின்னா, பிஸ்னஸும் ஓனரும் வேறு வேறு அப்படின்றத நமக்கு சொல்லுது. என்னென்னா, பிஸ்னஸ் என்டிட்டி அப்படின்னும் பொழுது பிஸ்னஸில் நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம என்டர் பண்ணணும். தனிப்பட்ட முறையில் ஒரு அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஓனருக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது பணம் பே பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அதை என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்குறாரு அப்படின்னா அதை நம்ம என்ட்ரி பண்ணலாம். பட் அவங்க பொண்ணுக்கு ஃபீஸ் பே பண்ணுறாரு அப்படின்னா அது அவரோட பர்சனல், அதை நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. அந்த கருத்தை தான் தெளிவாக இங்கே சொல்லுது. பிஸ்னஸும் ஓனரும் வேறு வேறு, செப்பரேட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றத இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் சொல்லுது. மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்போது பிஸ்னஸில் நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம அதை மணி டேர்ம்ஸில் மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த எந்த விஷயமா இருந்தாலும் மணி டேர்ம்ஸில் சொல்ல முடியுமா? ஒரு பிஸ்னஸில், அந்த பிஸ்னஸில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸர், அவர் பொறுப்புள்ள ஒரு ஆஃபீஸர் ரிசைன் பண்ணுறாருன்னா அது அந்த பிஸ்னஸ்க்கு இழப்பு. ஆனால் அதை நம்ம என்ட்ரி பண்ண முடியாது. அதனால் நமக்கு லாபமோ நஷ்டமோ நமக்கு பணத்தில் அதை மதிப்பிட முடியுமா, மணியில் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த கருத்து சொல்லுது. கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் அப்படின்னா, இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா லாங் லைஃப், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இது தொடரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 வருஷத்துலேயே 10 வருஷத்துலேயே இதை முடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த கருத்தை சொல்கிறது தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட் அப்படின்றது, இப் எக்ஸாம்பிள், ஒரு அசட் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு பில்டிங் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங்கோட வேல்யூ 10 லேக்ஸ். அதுக்கு நீங்கள் ஒரு 2 லேக்ஸ் செலவு பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக அந்த பில்டிங்கோட வேல்யூ என்ன ஆகுது, நம்ம வாங்கினது 12 லேக்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். எப்போவுமே நம்ம வாங்கின செலவோட எக்ஸ்ட்ரா ஆகிற செலவையும் சேர்த்து தான் நம்ம ஒரு பில்டிங்கோட மதிப்பை நம்ம சொல்லுவோம். ஸோ 12 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த பில்டிங்கோட வேல்யூ 15 லேக்ஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்ஸில் எந்த வேல்யூவை நீங்கள் எழுதுவீங்க? நம்ம எவ்வளோ வாங்கினோமோ அதை தான், அந்த 12 லேக்ஸை மட்டும் தான் நம்ம எழுதுவோம். அந்த 15 லேக்ஸை நம்ம கணக்கிலேயே கொண்டு வர மாட்டோம். ஏன்னா அது விற்கிற மதிப்பு என்றைக்கு வேணாலும் மாறலாம். இன்றைக்கி 15 லேக்ஸ் இருக்கிற அசட்டோட வேல்யூ நாளைக்கு 20 லேக்ஸ் ஆகலாம், இல்லைனா 10 லேக்ஸாகவும் ஆகலாம். அதனால் நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். இதை பற்றி சொல்கிறது தான் இந்த
காஸ்ட் கான்செப்ட், டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்றது நமக்கு வரவு செலவு அப்படின்ற ரெண்டுமே இருக்கும். ஸோ இன்கம் எக்ஸ்பென்ஸ், டெபிட் கிரெடிட் அப்படின்றது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் பேஸிஸில் தான் நம்ம சம்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம். அது போடும்பொழுது உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். பீரியாடிசிட்டி கான்செப்ட், பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்பொழுது நம்ம எப்போவுமே அக்கௌண்ட்ஸை யூஷுவலாக 1 இயருக்கு ஒன்ஸ் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை கொடுப்போம், அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே தான் நம்ம பண்ணணும். இந்த கருத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்டான அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏப்ரல் டு மார்ச்சில் தான் நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸை கொடுக்கணும். அதுதான் இந்த பீரியாடிசிட்டி கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட், எப்பவுமே மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது நம்ம எவ்வளோ பணம் வந்திருக்கு, இப்போ ஒரு வருமானம் வந்திருக்குன்னா அந்த வருமானத்துக்கான செலவு சரியாக நம்ம பண்ணியிருக்கோமா, அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கோமா, அதுக்கு பொருந்துதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். சரியாக தான் செலவு பண்ணியிருக்கோமான்றதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியலைசேஷன் கான்செப்ட், இந்த ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்றது லீகல் ரைட் டு ரிசீவ், அதாவதுனா நம்ம பெறதுக்கு உரிமை உண்டு அப்படின்றத சொல். என்ன பெறதுக்குன்னா மணி. மணி எதனால் பெறுவோம் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஃப்ரிட்ஜை சேல்ஸ் பண்ணும்பொழுது அந்த பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஆனால் நமக்கு காசு கொடுக்கலை, பணம் நமக்கு பே பண்ணலை. அந்த பேமெண்ட் வர வரைக்கும் அந்த டிரான்சாக்ஷன் அப்படியே தான் நிற்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜை விற்றதை என்ட்ரி பண்ணியே ஆகணும். இல்லைனா நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜு போகும், நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு பொருளை விற்றிங்கன்னா போயிட்டே இருக்குமே தவிர நம்ம என்ட்ரி பண்ண கணக்கு அங்கே இருக்காது. ஸோ நம்ம எந்த ஒரு பொருளுமே சேல்ஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ட்ரியை நம்ம புக்கில் போட்டுடணும். அந்த பணம் எப்போ வருதோ அப்போ தான் அது வந்து ரியலைசேஷன் ஆகுது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ எந்த பொருளுமே நம்ம விற்கும்பொழுதே என்ட்ரி பண்ணிடணும், பணம் வரும்பொழுது அதை பொறுமையாக என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ரியலைசேஷன் கான்செப்ட். ப்ராப்பராக ட்ரூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத இந்த கான்செப்ட் சொல்லுது. அக்ரூவல் கான்செப்ட், அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னும் பொழுது அதாவது இங்கே வந்து பணம் வந்து ஒரு முக்கியமாக கருதப்படாது. ஏ அப்படின்னா லீகல் ஆப்ளிகேஷன் டு பே, லீகல் ரைட் டு ரிசீவ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த ரியலைசேஷன் கான்செப்டில், நம்ம பொருளை விற்றுருப்போம் ஆனால் பணம் வாங்க மாட்டோம். ஒரு பொருளை வாங்குவோம், நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு பொருளை வாங்குவோம், ஆனால் நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ரெண்டுமே பணம் வந்து நம்ம கொடுக்கலை, பணமும் வாங்கலை, அங்கே கேஷ் டிரான்சாக்ஷனே நடக்கலை, ஆனால் பொருளுங்க மாறியிருக்கு. இதை சொல்கிறது தான் அக்ரூவல் கான்செப்ட். கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம கொடுக்குற கணக்குகள் நிலையானதாக இருக்கணும், சரியானதாக இருக்கணும். அப்போ நிலையானதாக சரியானதாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, ஒரே மாதிரியான கொள்கைகளையும் பழக்கங்களையும், அதாவது பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், ஒரே மாதிரியான பாலிசிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இந்த ஒரே மாதிரியான பாலிசிஸை ஃபாலோ பண்ணும்பொழுது மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் கரெக்டான அக்கௌண்ட்ஸை நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் ஆன இன்கம், அதாவது நமக்கான லாபத்தை, ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வேறு வேறு மாதிரி பாலிசிஸில் கொடுத்தோம்னா நம்ம கணக்கு எந்த நிலைமையில் இருக்குது, நம்ம கன்சர்னோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம எப்போவுமே கால்குலேட் பண்ணவே முடியாது. அதனால் கன்சிஸ்டன்சி அப்படின்றது நிலையானதாக நம்ம கரெக்டானதாக கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் சொல்லுது. கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர், கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர், இது நம்மளோட அக்கௌண்ட்ஸை
முழுமையாக வெளிப்படுத்தணும், உண்மையான ஆதாரங்களோடு வெளிப்படுத்தணும். எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி நம்மளோட கணக்குகள் இருக்கணும். இதில் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த கன்வென்ஷன் ஆஃப் டிஸ்க்ளோஷரில் சொல்கிறாங்க. கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அண்ட் ப்ரூடன்ஸ் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது. ப்ராஃபிட் வருது அப்படின்னா நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கோட்லும் பொழுது எந்த மாதிரியான கோட்ஸ் ஆஃப் காஷன்ஸோட நம்ம இம்போஸ்ட் பை கஸ்டம்ஸ் சொல்றது லா கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் பெனிஃபிட் ஆஃப் பப்ளிக் அக்கவுண்டன்ஸ் அண்ட் அக்கவுண்டன்ஸ் ஜென்ரலி. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது தரம், அக்கௌண்ட்ஸ் நம்ம கொடுக்குற அக்கௌண்ட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த மாதிரி பாலிசிஸில் கொடுக்கணும், எந்த மாதிரி கான்செப்ட்ஸில் கொடுக்கணும், எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுது. எல்லாருமே ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் அக்கௌண்ட்ஸை கொடுக்கும்பொழுது மட்டும்தான் ஒரு கன்சர்னுக்கும் இன்னொரு கன்சர்னுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஒரு கன்சர்ன் வேறு மாதிரியும் இன்னொரு கன்சர்ன் இன்னொரு மாதிரியும் அதனால் ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்ததுன்னா அது நமக்கு சரியான முறையில் இருக்காது அப்படின்றத இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் சொல்லுது. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் IASB, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ICAI. நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எந்த நிலையில் இருக்கணும், எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்றத ஃபாரினை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு தான் முடிவு பண்ணுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதுதான் முடிவு பண்ணுது. சிஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் சிஏ படிக்கிறாங்க அப்படின்ட்டு, அவங்களோட அமைப்பு தான் நம்ம எந்த நிலையில் நம்ம கணக்குகளை கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. வாட் இஸ் அக்கௌண்டன்சி அக்கௌண்டிங் புக் கீப்பிங்? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அக்கௌண்டன்சி? Accountancy is the systematic knowledge of accounting process and contains the standards, principles, policies and procedures to be followed in accounting. Policies principles ஐயும் வச்சிருக்கிறது தான் அக்கௌண்டன்சி. எந்த மாதிரி முறையில் நம்ம ரெக்கார்ட்ஸை என்ட்ரு பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் அக்கௌண்டன்சி. அக்கௌண்டிங், அக்கௌண்டிங் இஸ் எ பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. Accounting is the process of recording, classifying, analyzing and interpreting of financial data. நம்மளோட financial டேட்டாவை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி அதை பிரித்து அனலைஸ் பண்ணி அதை கரெக்டான முறையில் கொண்டு வர்றது தான் அக்கௌண்டிங். தென் புக் கீப்பிங், புக் கீப்பிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். இட் இஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ் இன் அக்கௌண்டிங். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக் கீப்பிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம எழுத்து மூலமாகவோ இல்லை என்ட்ரி பண்ணுறதுக்கோ, சிஸ்டமில் என்ட்ரி பண்ணுறதுக்கோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது அக்கௌண்டிங்கோட ஒரு பார்ட். எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறது தான் புக் கீப்பிங். தேங்க்யூ.